1500 மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். குமரன் சில்க் ஸ்ரீநகர் வழங்கும் குட் ஈவினிங் டாக்டர். வணக்கம் டாக்டர். சில பேருக்கு சளியில பிளட் கலந்த மாதிரி ஏற்படுது இல்லையா டாக்டர்? இந்த மாதிரி ஏற்பட்டா அதனோட நேம் என்ன? அண்ட் இதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா டாக்டர்? ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சளியில் பிளட் வர்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் நேம் வந்து ஹீமாப்டைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டு பல காரணங்கள் இருக்கலாம். அதாவது ரொம்ப ஒன்றுமே இல்லாததுலேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிற வரைக்குமே அந்த ரேஞ்சிலேயே அந்த காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு. அப்போ டாக்டர், சளியில பிளட் கலந்து வர்றது வேற நோய்களோட ஒரு சிம்டம்ஸ் தானே டாக்டர்? ஆமா, இந்த பிளட் வர்றதுன்றது ஒரு அறிகுறி தான். அது ஒன்றும் ஏதாவது நோய் இருக்கா இல்லையான்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆனா டாக்டர், இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணும்போது பிளட் எங்க இருந்து கலந்து வருது டாக்டர்? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய்க்குள்ளேயே எங்கன்னா ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் இருந்து அந்த வாயிலேருந்து ப்ளீட் ஆகிட்டு அந்த ப்ளீடு வந்து சளியில் வரலாம். அதாவது சளின்னும் போது அவங்க வந்து ஸ்பிட் பண்ணும்போது அவங்க துப்புறப்ப அதில் பார்த்து கண்டுபிடிக்கும் போது அது மிக்ஸ் ஆகிட்டு வரும். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா மூக்கில் எங்கன்னா ப்ளீடு இருந்தால், உள் பக்கத்தில் மூக்கோட பேக் சைடில் எங்கன்னா ப்ளீடு இருந்தால் அதுவும் வந்து மிக்ஸ் ஆகிட்டு அந்த மாதிரி வரலாம். இன்னொன்று வந்து உண்மையாகவே சளியில் பிளட் வருது, அதாவது உள்ள லங்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த சளியில் லங்ஸ்லேருந்தோ அந்த மேல் பக்கத்தில் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்ன்ற அந்த பார்ட் எங்கே இருந்தாலுமே அங்கேருந்து வரக்கூடிய சளியில் மிக்ஸ் ஆகிற பிளட்டு. ஸோ இது இந்த மூணு டைப்பை வந்து அது என்ன அது எதுன்றது வந்து டாக்டர்கிட்ட பார்த்தா கண்டுபிடிக்கணும். பட் ஆனால் பேஷண்ட்டே வந்து ஓரளவுக்கு சொல்லலாம், அந்த சளியில் ஒரிஜினல் சளியோட மிக்ஸ் ஆகிட்டு இருக்கா இல்லை அந்த சலைவா உமிழ்நீரோட மிக்ஸ் ஆகிட்டு இருக்கா அப்படின்றது. ஆனா சளியில பிளட் கலந்து வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப காமனா இருக்கக்கூடிய காரணங்கள் அப்படின்னா என்னென்ன டாக்டர்? சளியோட மிக்ஸ் ஆயிட்டு வருது பிளட் அப்படின்னும் போது வந்துட்டு இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வரும்போது கூட வரலாம். பட் காமனா பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா நிமோனியாஸ்ல வரலாம், அதாவது லங்ல இன்ஃபெக்ஷன் வர்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிபியில வரலாம், ரொம்ப முக்கியமான ஒண்ணு டிபின்றது. அதுக்கப்புறம் பிராங்கெக்டேசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அது வந்துட்டு உள்ளே வந்து லங்ஸ் சில ஏரியாவில் டேமேஜ் ஆகிட்டு அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும், சில டைம் வந்து பிளட்டு கூட வரலாம். அதுக்கப்புறம் பல்மனரி இன்ஃபார்க்ஷன், பல்மனரி இன்ஃபார்க்ஷன் அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா லங்ஸில் வந்து ரத்த ஓட்டம் கம்மி ஆகிட்டு அந்த மாதிரி வர்றது, இதெல்லாம் ரொம்ப பர்சன்டேஜ் வந்து இது இந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்ஸ்லாம் கம்மி தான். பட் காமனாக சொல்கிறதெல்லாம் முன்னாடி சொன்ன கண்டிஷன்ஸ் தான், அதுதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இன்ஃபெக்ஷன்ஸில் வரக்கூடியது. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டமிக் டிஸார்டர்ஸ்ன்றது, அதாவது ப்ளீடிங் தன்மை இருக்கிறவங்க, அதாவது கோயாகுலேஷன் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்கலாம் இல்லை அந்த பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அது கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கூட அது மாதிரி வரலாம். இது மாதிரி இருந்தால் பிளட்டு வருது, ஜஸ்ட் ஒரு தடவை வந்ததுன்னா பரவாயில்ல, ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு மேலே பிளட் வருதுன்னா ஒரு தடவை கண்டிப்பாக வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும். எதுக்குன்னா நிறைய டிசீசஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணக்கூடியது தான், முக்கியமாக டிபி. டிபின்றது அந்த மாதிரி பார்த்தோன்னே ட்ரீட்மெண்ட், அது ஒரு கோர்ஸ் ட்ரீட்மெண்ட், 6 மந்த்ஸோ 9 மந்த்ஸோ 12 மந்த்ஸோ எடுத்துட்டால் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகக்கூடிய ஒன்று. ஸோ அதை வந்து நெக்லெக்ட் பண்ணாமல் இருக்கணும், அதாவது அது பரவாயில்ல அது என்னன்ற மாதிரி எடுத்துக்காமல் அது கரெக்டாக ட்ரீட் பண்ணால் கம்ப்ளீட்டாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நோய். அப்போது டாக்டர், சளியில் பிளட் ஏற்படுதுன்னா ஒரு தடவை டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படி தானே? ஆமாம், கண்டிப்பாக பிளட்டு வந்து சளியில் மிக்ஸ் ஆகிட்டு வருதுன்னா ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கிறது எப்போவுமே நல்லது. அது ஒன்ஸ் வந்தால் கூட பரவாயில்ல, ஒரு தடவை கன்சல்ட் பண்ணுறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை. பட் அது வந்து பெரிய வியாதியாக இருக்க போகிறதில்ல, ஒரு தடவை ரெண்டு தடவை தான் வருதுன்னா. பட் இருந்தாலுமே வந்துட்டு மற்ற டிசீஸ் இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கும் நல்லது தான், பேஷண்ட்டுக்கும் அது ஒரு மைண்டில் அது ரிலாக்ஸ் ஆகிடும் ஒன்றும் இல்லைன்றது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நோய் இருந்ததுனாலும் அதுவும் ஏர்லி ஸ்டேஜ்லேயே ட்ரீட் பண்ணிடலாம். மற்ற டிசீஸ்க்கெல்லாம் நம்ம வேறு சிம்டம்ஸும் இருக்கும், அதாவது வெயிட் லாஸ் இருக்கலாம், ஜுரம் இருக்கலாம், இருமல் இருக்கலாம், மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ், இந்த நிறைய அறிகுறிகள் அதோட சேர்த்து இருக்கலாம். பட் இது மட்டுமே இருந்தா கூட ஒரு தடவை கன்சல்ட் பண்றது எப்பவுமே நல்லது. இவ்வளவு நேரமா சளியில பிளட் கலந்த மாதிரி ஏன் வருது, இதுக்கு என்ன காரணம், இப்படி பல தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ டாக்டர். நன்றி.